பாருங்க பங்காளியலா சவுண்ட் கேட்டுச்சா? ஆமா, அந்த சவுண்ட விட பல மடங்கு வரணும். மறுபடியும் நல்லா ஜோராக தட்டுங்க. பாத்தீங்களா எங்க உங்களுக்கு மறுபடியும் தட்ட சொல்லுங்க பாப்போம். அக்கா நல்லா சத்தமா கை தட்டுங்க, வேகமா வேகமா. பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் தெரியாம கேட்கிறேன், உங்க ஆளுங்களுக்கு கை தட்ட தெரியுமா தெரியாதா? எல்லாம் சாணி அடிக்கிற குரூப்பா இருக்கும் போல எல்லாம் மந்த மந்த நல்லா சவுண்ட் கேக்குது. என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாது என்பதனை சொல்லி சோழக்குள்ளக்குள்ளே என்ன சொக்க வச்சவனே, அந்த வாழ தொப்புக்குள்ளே என்ன வசியம் செஞ்சவனே, அப்படியே வளைஞ்சு போட்டவனே. தேனா பேசிக்கிட்டு என்ன தேடி வந்தவரே, சோழக்குள்ளக்குள்ளே உன்னை கேட்கும் போது முனகினியே, முனகினியே உத்தவனை கேட்கும் போது முனகினியே, சத்தங்கிட்ட கேட்கும் போது சினிகினியே, சுத்தி சுத்தி வந்து என்ன சொதப்புனியே, சுத்தி சுத்தி வந்து என்ன சொதப்புனியே. இது போல முன்னே பாடுறியே. பாருங்க என்ன பண்ணிவிட்டோம் சொல்லுங்க.
என்ன கணக்காக கண்ணி வச்சு இவன் தெரியும் பேசாதடி செவத்த புள்ளே வசக்காரமாம இவன் தெரியும் அம்பாக குத்தி பேச வேணாம் புள்ளே அம்பாக குத்தி பேச வேணாம் புள்ளே ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆளு ஒரு சைடு நெஞ்சல புத்தினாலும் ஒரு சைடு தான் இதயம் இருக்கும் ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி அம்பாக குத்தி பேச வேணாம் புள்ளே நாளகாக வளர்ந்திருக்கும் தென்னம் புள்ளே நாளகாக வளர்ந்திருக்கும் தென்னம் புள்ளே சொல்ல சொல்ல புள்ளே என்ன சொக்க வச்சவளே அந்த வாழ்த்து புள்ளே என்ன செய்யவன படிய வளைச்சு போட்டவளே சொல்லியிருக்கு நீ பாட வாத்திக்கிருக்க என்ன கேக்கலையா அது அப்பள என்ன தெரியுமா சொன்னுச்சு என்னமா சொன்ன நின்னு கள்ளங்க படமில்ல பொம்பளை பிள்ளைன்னு இந்த பொம்பளை யாருமே சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் ஏ அவ்வளவுதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது ஏன் சொல்லக்கூடாது அப்படிதான் சொல்லுவோம் அப்படி சொல்லி சொல்லி அப்படி சொல்லி சொல்லிதான் இங்க ஆஞ்சல் வர்க்கத்துல பாதிய ஒழுச்சு ஒழுச்சு போகட்டுமே போகட்டுமா அப்படியே போகட்டும் அப்படியே போகட்டுமா ஒரே வழி இந்த பிள்ளைய கூட்டத்துக்குள்ள இறக்கி விட்டது ரொம்ப தப்பு பங்காளி அதான் போட்டுமாவா இப்படி சொல்லி சொல்லிதான் ஏன் மங்காளியெல்லாம் இப்படி சொல்லி சொல்லிதான் இந்த உங்களுக்கு தான் இந்த உசுர்ல அப்படியே பாதி இடம் இருக்குது இந்த உடம்புல பாதி உங்களுக்கு நாங்க மட்டும் தான் சொல்றோம் பேசாதான் பட்டாரம் அடிச்சு விடுவேன் மகா ஜபார் நான் மோசமானவன் முக்கியமானவன் பட்டாரம் அடிச்சு விடுவேன் ஜபார் இந்த உடம்புல பாதி உங்களுக்கு பாதி மட்டும் தான் எனக்கு உங்களை இந்த நெஞ்சுக்குள்ள அப்படியே திண்டுக்கல் பூட்டா வாங்கி பூட்டி வச்சிருக்கேன் அப்படி இப்படின்னா சொல்லி போட்டு நீங்க சொல்லி நாங்க யாருன்னு இருந்தாலும் நீங்க அப்படி சொல்லி போட்டு அப்புறம் என்ன தெரியுமா என்ன பண்ணு சொல்லுட்டா கும்பலங்க தெரிஞ்ச நம்பி ஓண்டிகளாகி போய் உங்களோட பேச்ச நம்பி ஓண்டிகளாகி போய் அங்கே புலம்புறது அம்பளங்கே நாங்கதான் அப்படி பொய் புழுதும் மூட்டையெல்லாம் நீங்கதான் என்ன சொன்ன மாதிரி நீங்கதான் என் முசுறு என் முசு மத்ததெல்லாம் எனக்கு மச அந்த மாதிரினா எதுவுமே சொல்ல மாட்டீங்க அப்படின்னா சொல்லிப்பட்டு ஏதாவது புலவுல போகும்போது ஏதாவது கெடுத்து விடாது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிப்பட்டு அங்கே சிங்கப்பூர் மாப்பிளையே சிங்காரமா கண்டதுமே தாத்தா காட்டி போவதெல்லாம் நீங்கதான் அப்புறம் டாஸ்மாகில் குடியிருப்போம் நாங்கதான் மூடுகட்டி அலையிறோமே ரோட்டிலே உங்களால பைத்த முடிச்சு அலையிறோம்னு ஒருத்தர் தெரிஞ்சா பத்தியா கூடத்துக்குள்ள அது மாதிரி மூடுகட்டி அலையிறோமே ரோட்டிலே நீங்கள கடலை முட்டாய் திம்பிங்களே வீட்டிலே பட்டினியா தெரியுமா ரோடு ரோடா குடிச்சு போட்டு பட்டினியா தெரியுமோ நீங்க உங்க புருஷன் கூட கடலை முட்டாய் தின்னு இருப்பீங்க இதே தான் அப்பவே அந்த காலத்துல நம்ம ஆளுக்கு அவங்க எப்படி தெரியுமா சொல்லியிருக்காரு மரணம் என்ன தூது வந்ததி மரணம் என்ன தூது வந்ததி அது மண்ணை என்னும் வடிவில் வந்ததி சொர்க்கமாக நினைத்தது சாதனை
பூமியில நிலநடுக்கமே வந்தாலும் வந்துடும். அந்த அளவுக்கு ரோமம் வருது என் பங்காளிகளுக்கு. ஆமா, அதனாலதான் நான் சொல்றேன், இந்த மாதிரி இந்த மாதிரினா எங்களுக்கு கெடுதல் பண்ணிவிட்டு கள்ளங்க மடமெல்லாம் பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்லவே சொல்லாதீங்க. தெரியல, இனிமேல் சொன்னா கல்லு தான் என் பங்காளியா. கீழே கல்லு கல்லு இருந்துச்சுன்னா எடுத்த கையில வச்சுங்க. பாதிக்கப்பட்ட எனக்கு கல்யாணம் ஆச்சு, எனக்கு கல் எனக்கு காதல் மேரேஜ் தாயா ஐயா. நீங்க வேற ஒரு பொம்பளை பிள்ளை அடிக்கிறது கல் எடுத்து கொடுக்குறீங்க. என்னம்மா சொல்ல வந்த டக்குன்னு சொல்லு. ஒரு போது உங்களை மறப்பதில்லை. ஐயோ, ஏ உள்ளோ ஒரு போது உங்களை மறப்பதில்லை. ஒருத்தர் என்ன சார் கூப்பிட்டீங்களே? ஏன்னா முதல் அவ்வளோ வரப்பா இருந்தேன். அந்த கூப்பிட்ட கல்லை கபடம்ல கோபம் அதை தான் யோசிச்சுக்கிறேன். என் பங்காளிகள்கிட்ட எப்படி சொல்லி சமாளிக்கிறதுன்னு. பங்காளிகளா, கள்ளம் இல்லை கடல் கள்ளம் கபடம் இல்லை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லும் போது அப்படி உங்களுக்கு எப்படி கோவம்ச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்துச்சு. இருந்தாலும் என் உள்ளம் ஒருபோது உங்களை மறந்ததில்லைன்னு சொன்ன உடனே லைட்டாக கொஞ்சோண்டு ஸ்லிப் ஆகிட்டேன். மற்றபடி நான் என்ன பங்காளிகளாக சொன்னேன், நான் என்ன சொன்னேன், பாட்டு ஆரம்பிக்கும் போது உங்கள் பேச்சு இல்லாமல் அந்த பிள்ளை கூட நான் சேர மாட்டேன்னு சொன்னேன்லாம் இல்லையா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சேர்ந்துருவோமா இல்லை சேர்ந்து சேர வேணாமா? சரி, இங்கிட்டு சேர வேணாம்னு சொல்லிட்டியா? இங்கிட்டு என்ன, நீ என்னமோ பண்ணுறோம். சேருவோமா? சேர வேணாம். யார் யார் சேர வேணாமான்னு எல்லாம் கை தூக்கம் பார்ப்போம். ஓட்டு ஓட்டு என்னவோ. யார் யார் சேர்ந்து கிளம்பு நினைக்கிறீங்க, கை தூக்கம் பார்ப்போம். நீ என்னப்பா ரெண்டு பேர் கள்ள ஓட்டு போடுறியா? இருந்தாலும் பங்காளிகளா சேர வேணாம்னு சொல்கிறது தான் அதிகமாக இருக்கிறியே, அதனால் இந்த பிள்ளை கூட சேர வேணாம். நீங்கள் ரெண்டு பேரும் போங்க, நீங்கள் பாடவே வேணாம் இனிமேல். இருந்தாலும் பங்காளிகளா, எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், புதுக்கோட்டையிலேருந்து இங்கே ஒன்றா வந்த இந்த இனாம் கிளை ஒரு கிராமத்துக்கு வேனில் வரும்போது அழகாக வந்த ஒரு காதல் ஜோடியே நம்ம ஊர் மண்ணில், அதுவும் நம்ம கோவில் வாசல் முன்னாடி பிரித்து அனுப்பிச்சிட்டங்கிற கெட்ட பேர் நம்ம ஊருக்கு வேணுமா? வேணாமில்ல. இப்போ சொல்லுங்கள், சேர்ந்து போமா சேர்ந்துக்க வேணாமா? சேர்ந்துக்கங்களா? என்னங்க இதுக்கு முன்னாடி சேர வேணாம்னு சொன்னீங்க, இப்போ உங்கள் ஊருக்கு ஒரு கெட்ட பேர் என்னவனே சேர்ந்துக்க சேர்த்துக்கங்கிறியே. ஏ, ஊர் கெட்ட பேர் வரணும்னா சேர்த்துக்கிறாங்க. அதான் அதுலேயும் லாஸ்ட்டில் ஒரு அண்ணன் சொல்கிறாரு இப்படி இப்படிங்கிறாரு சார். அப்படின்னா என்ன தரமா அர்த்தம்? அது என்ன, வேற ஒன்றும் இல்லை. அட, நல்லா இருந்த விக்கி இதான் தலையெழுத்துனா யார் மாற்ற முடியும்? சேர்ந்து தொலைங்கிறாப்புல போல இருக்கு. அதனால பங்காளியெல்லாம் நீங்கள் நீங்கள் சொல்கிறீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அந்த பிள்ளை கூட சேர்றேன். சரிங்களா? ஆ, சேர்ந்துருவோமா அப்பா? ஆ, ஓகேவா? ஆமாங்க. தை மாசம் பொறக்கட்டு கொஞ்சம் பொறுத்து கடி, பஞ்சத்தில தாலி வாங்கி கட்டிரண்டி. தை மாசம் தை மாசம் பொறக்கட்டு கொஞ்சம் பொறுத்து கடி, பஞ்சத்தில தாலி வாங்கி கட்டிரண்டி. அகிபுரம் பட்டு சேலை எடுக்கிறண்டி, கும்பகோணம் பட்டு சேலை எடுக்கிறண்டி. கும்பகோணம் பட்டு சேலை எடுக்கிறண்டி, என் பங்காளிகளை கல்யாணத்துக்கு அழைக்கிறண்டி. என் பங்காளிகளை கல்யாணத்துக்கு அழைக்கிறண்டி. சோழ கொள்ளக்குள்ளே என்ன சொக்கே வச்சவன, வாழ தொப்புக்குள்ளே செஞ்சவன், அப்படியே வடச்சு போட்டவன்.